விரும்பி சாப்பிடும் இந்த ஊசி சாக்லேட் குறித்து தற்போது உணவுத்துறை அதிகாரிகள் அதன் மொத்த விலை கடையில் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கிறார். அசோக், திடீர் ஆய்வு இப்போ எதனால செய்யப்படுது? இது தொடர்பான பின்னணி என்ன? அதாவது பழைய ஒன்னார்பட்டியில் இருக்கக்கூடிய மொத்த வியாபாரி கடையில வந்து இந்த குழந்தைகள் ஆசைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சிவஞ்சீவி சாக்லேட், இது வந்து தொடர்பாக வந்து ஏற்கனவே பல புகார்கள் வந்து உணவு அதிகாரித்துறை சதீஷ்குமார் அவர்களுக்கு வந்து பல புகார்கள் சென்றதனை தொடர்ந்து தற்போது திடீர் என்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சாக்லேட் அதாவது இந்த அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சிவஞ்சீவி வந்து பழையதா அல்லது புதியதா, அது மட்டும் இல்லாமல் மற்ற தின்பண்டங்களும் வந்து காலாவதியானதா, தேதி அனைத்துமே வந்து சோதனை ஈட்டு வருகிறார்கள். இந்த சோதனையானது 2 மணி நேரமா தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல் இன்னும் முடிவடையவில்லை. முடிந்த பிறகுதான் இதோட மதிப்பு எந்தெந்த தின்பண்ட வந்து அதிகாரிகள் கைப்பற்றப்பட்டு வருகிறார்கள் என்று தெரிய வரும். ஆசிரி அசோக், 2 மணி நேரமா இது தொடர்பான சோதனை நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. புகார்கள் அதிகப்படியா இந்த சாக்லேட் தொடர்பா கிடைத்திருக்கிறது அதிகாரிகளுக்கு ஏற்கனவே? அதன் அடிப்படையில தான் இன்றைய தினம் இந்த ஆய்வும் நடத்தப்படுதா? நிச்சயமா ஆசிரி, இந்த சாக்லேட் குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் இந்த சாக்லேட் இது போன்ற சிரஞ்சீவி சாக்லேட் மூலமாக வந்து அது பழைய சிஞ்சி பயன்படுத்துவார் என்று ஏற்கனவே வந்து பல புகார்கள் பெறப்பட்ட நிலையில வந்து இன்று திடீரென்று அதிகாரிகள் வந்து சோதனையிட்டு வருகிறார்கள். ஆசிரி, வடசென்னையில் இயங்கக்கூடிய இந்த மொத்த விலை கடைகள்ல இருந்து தமிழகத்துடைய எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த சாக்லேட் ஆனது விநியோகிக்கப்படுது, அது தொடர்பான விவரங்கள் ஏதாவது இருக்கா? தற்போது இந்த பகுதியில் இருந்து மொத்த வியாபாரம் செய்யப்படுகிறது. திருவேற்றூர், காசிமேடு, ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, கொருக்குப்பேட்டை இது போன்ற பல பகுதிகளிலிருந்து இங்க இந்த மொத்த இந்த வியாபாரம் இங்கிருந்துதான் கொண்டு செல்லப்படுகிறது. சிறு சிறு பெட்டிக்கடை முதற்கொண்டு அனைத்துமே வந்து தற்போது இந்த சாக்லேட் ஆனது பயன்படுத்தி வருகிறது. பெரும்பாலும் இந்த குழந்தைகள் இந்த சாக்லேட் அளவுக்கு அதிகமாக தற்போது சாப்பிட்டு வருகிறார்கள். சாஸ்திரி, உரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அசோக். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். மற்ற செய்திகள் இடைவேளை.